மாவட்ட நீதித்துறையின் 2 நாள் தேசிய மாநாடு டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்டறியலாம். வணக்கம் ஆண்டன், இந்த 2 நாள் தேசிய மாநாடு டெல்லியில் தொடங்கியிருக்கிறது, இது குறிப்பான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதான் இந்த மாநாடு வந்து தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. உச்சநீதிமன்றத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபம், இதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு எதிர்த்தான் இருக்கிறது. அந்த பாரத் மண்டபத்தில் தான் தற்பொழுது இந்த மாநாடானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல பிரதமர் உள்ளிட்டோர் இதில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 நாட்கள் இந்த மாநாடானது நடைபெறவிருக்கின்றது. நாளை வந்து குடியரசுத் தலைவரும் இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்த இருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 அமர்வுகளாக இந்த மாநாட்டில் ஆலோசனைகளானது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் என பல தரப்பு நீதிபதிகளும் தற்பொழுது இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றார்கள். கிட்டத்தட்ட 800 பங்கேற்பாளர்கள் இதில் கலந்து கொள்வதாக உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல எதற்காக இந்த மாநாடு என்று பார்க்கும்பொழுது, கண்டிப்பாக நீதிமன்றங்களில் வழக்குகளானது தொடர்ந்து ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்தது தான். ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் தான் ஏற்கனவே மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 80,000 வழக்குகள் தற்பொழுது நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுபோல் உயர்நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 60 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மமாவட்ட நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 4.5 கோடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுதான் இந்த மாநாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ நான் குறிப்பிட்டது போல இந்த விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்படுகின்றது. இந்த 6 அமர்வுகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்குகளை எல்லாம் எப்படி கையாள்வது, எப்படி குறைப்பது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நீதித்துறையை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அனைவரும் அறிந்ததுதான். அதற்கு சான்றாகத்தான் இந்த வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், கோடிக்கணக்கான வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பது என்பது தான் இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடங்கி நாட்டு பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுமே நீதிமன்றத்தில் தான் வந்து நிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அதுபோல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் சரி, அந்தந்த கிராம அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை தான் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக மக்கள் வந்து நாடுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் அனைவருக்கும் நியாயமான ஒரு தீர்ப்பானது, சாதகமான நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எப்படி நீதித்துறை செயல்பட வேண்டும், அவர்களுக்கு எப்படி ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த அனைத்தரப்பு மக்களும் நீதித்துறையை எளிதாக நாடக்கூடிய வகையில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. அப்பொழுது இருந்ததை விட ஆண்டுக்காண்டு வழக்குகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது, மக்கள் தொகையும் அதிகரித்து வருகின்றது. அதுக்கு தகுந்தாற்போல் வழக்குகளும் கிட்டத்தட்ட தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகின்றது. ஸோ இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு நீதித்துறை எவ்வாறு சேவை செய்ய முடியும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீதிபதிகளுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனை பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதுபோன்ற பல்வேறு விவகாரங்கள் இந்த 2 நாள் தேசிய மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நினைவு கூறும் வகையில் பிரதமர் தபால் தலையமும் நாணயம் வெளியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த 2 நாள் தேசிய மாநாடானது தற்பொழுது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.